குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக போராடும் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் இதுகுறித்து ஜனநாயக முறையில் அரசுடன் விவாதிக்க முன்வர வேண்டுமென்று பிரதமர் நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி போக்னாத் என்ற இடத்தில் இன்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசின் கொள்கைகள் குறித்து மாணவர்கள் விவாதிக்க வேண்டுமென்றும் ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பை தெரிவிக்கலாம் என்றும் கூறினார். குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து முஸ்லிம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்த தவறான தகவல்களை காங்கிரஸ் பரப்பி வருவதாக அவர் கூறினார். இந்த சட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள எந்த குடிமகனுக்கும் பாதிப்பு இல்லை என தாம் உத்தரவாதம் அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆர் உஸ்கே ஜேசே தலோ ஆர் உஸ்கே வாமபந்தி இக்கோசிஸ்டம் நே பூரி தாக்கத் ஜோங் தி ஹை भारत के मुसलमानों को डराने के लिए. ये लोग देश में झूठ और भ्रम का माहौल बना रहे हैं. नागरिकता संशोधन कानून से भारत के एक भी नागरिक को, चाहे वो हिंदू हो, मुसलमान हो, ईसाई हो या पारसी हो, किसी की भी नागरिकता पर कोई असर नहीं होगा. ஷாபிகஞ்ச் என்ற இடத்தில் நடைபெற்ற மற்றொரு தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர், அரசியல் ஆதாயத்திற்காக முஸ்லிம் மக்களை காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் போராட தூண்டுவதாக கூறினார். நீண்டகாலமாக மிகவும் துயரமான நிலையில் இருந்தவர்களுக்காகத்தான் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது என்று பிரதமர் தெரிவித்தாா்.